என்னை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே 1 லாக்கை சம்பாரிச்சிடலாம், அதுக்கு மேலே சம்பாரிச்சிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு பிடிஆர்எல் எக்ஸ்சேஞ்சை வந்துட்டு எப்படி ரிஜிஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, டச் பண்ணிங்கன்னா பிடிஆர்எல் எக்ஸ்சேஞ்சோட இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள், இதை இங்கே ஒரு இடம் தெரியுது இல்லையா, இந்த இடம் வந்து பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி லைட் வந்துட்டு அது ஆன் ஆஃப் இருக்கும், ஓகேங்களா, அது வேணுன்றவங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து தெரியும் நல்லா. அப்போ என்ன செய்யுங்க, இங்கே நேம் வந்து கொடுத்துக்குங்க, புள்ளி வைக்காதீங்க, ஓகேங்களா, புள்ளி வைக்காமல் கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்குங்க, ஸ்பேஸ் விட்டு வேணால் இன்ஷியல் போட்டுக்குங்க, ஓகேங்களா. இப்போ என்னுடைய இது வந்துட்டு போடுறேன், போட்டுட்டு கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம், அதனால். அடுத்தது ஸ்டேட் வந்துட்டு போட்டுக்குங்க, நம்மளுடைய தமிழ்நாடு கடைசி போயிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆராதையில் தான் இருக்கும். சிட்டியை வந்துட்டு கோயம்புத்தூர், அவங்கவுங்க இருக்கிற ஊரில் போட்டுக்குங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், மொபைல் நம்பர் ஒரு தடவை தான் மொபைல் நம்பர் கொடுக்க முடியும். ஸோ அதனால் தெளிவாக தப்பு இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே தடவை, நீங்கள் தப்பாகவே கொடுத்தீங்கனாலும் அந்த நம்பர் வந்துட்டு அதை எடுத்துக்கிட்ட கணக்காக எடுத்துக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிடுங்க, பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஓகேங்களா, அடுத்தது மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் சிம்பிளு, அப்புறம் 1, 2, 3, 4, மொத்தம் வந்துட்டு 6 நம்பர் இருக்கணும், சரிங்களா. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, அட்டு சிம்பிளு, 1, 2, 3, 4 இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எடுத்துக்கும், இல்லாட்டி எடுத்துக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி போட்டுக்குங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுங்க. இப்படி போட்டிங்கன்னா தான் அதை எடுத்துக்கும். அப்போ இது ஸ்பான்சர் ஐடி, இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். அதை போட்டுட்டு இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது காமிக்கும். ஸோ இதில் வந்துட்டு கார்ஸை செலக்ட் பண்ண சொல்லுது, ஸோ காரை சூஸ் பண்ணிக்கோங்க. கார் எங்கெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் பிடிச்சி ஒரு வெரிஃபை கொடுங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிக்கும். ரிஜிஸ்டர் நவுன் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆன உடனே இது ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணி ஓகே கொடுத்தோடனே மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெயில் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைடுன்னு வந்துடும், சரிங்களா, அக்கௌண்ட் வெரிஃபைடு, அவ்வளோதான். இது முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற இதெல்லாத்தையும் வந்துட்டு இது தான் இப்போ வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சைன்இன் கொடுக்கலாம். சைன்இன் கொடுத்தோன்னா இந்த இடத்துல இமெயில் ஐடி வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக போட்டுக்குங்க. இப்போ நான் இமெயில் ஐடி என்னோட போட்டிருக்கேன், என்னோட பாஸ்வேர்டு நான் போடுறேன். எதையுமே தப்பு பண்ணாதீங்க, ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஐ எம் நாட் ரோபோட் வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்கு, டிராஃபிக் லைட்டு, டிராஃபிக் லைட்டே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இருக்கிற 2-3 இப்போ போட்டுவிடுவோம், போட்டு வெரிஃபை கொடுங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோம், இல்லைனா தப்புன்னு சொல்லிடும். போட்டு இதுக்கும் ஒரு ஓகே கொடுங்க, அதுவும் எடுத்துக்க மாட்டேங்குது. இதுவாவது எடுத்துக்குமா, அப்படி எடுத்துக்கிச்சு. பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டிங்களா பார்த்துக்குங்க, போட்டு பார்த்துட்டு அதை மூடி விட்டுட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்துட்டு உங்களுடைய பேஜு, ஓகேங்களா. இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு தெரியல எங்கே, இவங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 3 கோடு இருக்கும், அது கண்ணுக்கே தெரியாது. இப்படி அழுத்தினீங்கன்னா இன்னும் சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு இங்கே பேங்க்கு, செக்யூரிட்டி, அது இது எல்லாமே காட்டுதா. ஸோ இதெல்லாம் இப்போ தெரியும், இப்போ பாருங்கள் தெரிய மாட்டேன்னு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த லைட்டை வந்துட்டு எப்போவுமே ஆன்லேயே வச்சுங்க, ஆன்லேயே வச்சுட்டிங்கன்னா அதெல்லாம் தெரியும். இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரெஃபர் என்ன, ஓகேங்களா. இந்த ரெஃபர் பண்ணுறதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு ஆப்ஷன் காட்டும். இதை வந்துட்டு பியூர்லி பாருங்களேன், ஃபஸ்ட்டு லெவலில் 45 ரூபா, செகண்ட் லெவலில் 40, மூணாவது லெவலில் 35, அப்புறம் 30, 25, 20, 15, 10, 5. ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொருத்தர் மூலியமாக ஜாயின் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு இவ்வளோ காசு கிடைக்குது, சரிங்களா. ஒரு 225 ரூபா பக்கம் கிடைக்கும் எல்லாருக்கும்.
அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லோரும் வந்துட்டு பார்த்து வச்சுங்க. இந்த இன்வைட் லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்வைட் லிங்கை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை டச் பண்ணிங்கன்னா, அதை இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், அதை இது தான். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆன உடனே என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் போய்ட்டு அதை வந்துட்டு அனுப்பிச்சுக்குங்க. பேஸ்ட்னு கொடுத்து அனுப்பிச்சுடுங்க. அனுப்பும் போது கீழே இம்ரான் ரெஃபரல் லிங்க் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்துட்டு ஜஸ்ட் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு கேஒய்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது இம்ரான்.